ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒயர் ஷார்க்கில் ஃபைல் அப்புறம் எடிட் மெனுவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அஸ் யூஷுவல், இப்போ நான் வைஃபை அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து கேப்சர் பண்ண போகிறேன். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ கேப்சரிங் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சில கேப்சர்ஸ் ஆகட்டும், நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு 25-27 பேக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைல் மெனுவில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன். ஸோ ஓப்பன் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு கேப்சர் ஃபைல், ஆல்ரெடி நம்ம கேப்சர் பண்ணி வச்ச ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குன்னா போயிட்டு அங்கே இருக்கிற கேப்சர் ஃபைலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ரீசன்ட். ஸோ நீங்கள் ஏற்கனவே நிறைய பிகேப் ஃபைல்ஸை வந்து நிறைய டைம்ஸ் ஒயர் ஷார்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தா அது வந்து இந்த டைரக்டரியில் காட்டும், ஓப்பன் ரீசெண்டில். ஸோ நான் இதுவரையில் ரீசெண்டாக எந்த ஒரு பிகேப் ஃபைல்ஸும் ஓப்பன் பண்ணல. ஸோ நோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மர்ஜ். ஸோ மர்ஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் எஸ் இல்லைனா சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சர் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பிகேப் ஃபைல் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. டிசிபி டம்ப்பு நிறைய ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஸோ அந்தந்த டூல்ஸ்க்கு ரொம்ப ஆப்டிமைஸ்டாக அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக எப்போவுமே வயர் ஷார்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா பிகேப் என்ஜி ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ரஸ் கூட பண்ணலாம். யூஸ்வலாக பிகேப் ஃபைல்ஸ் வந்து நிறையா பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ எம்பி கணக்கில், ஜிபி கணக்குலேயும் இருக்கும் சில சமயம். ஸோ அட் அ டைமில் நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணோன்னா, அதாவது ஜிசிப் பை டிஃபால்ட்டு ஜிசிப் ஃபார்மேட்டில் தான் இதை கம்ப்ரஸ் பண்ணோம். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணாமல் பண்ணோன்னா இதை வந்து அன்செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம் அந்த ஃபைல் இருக்கானு. ஸோ டெஸ்க்டாப் போய் பார்த்தோன்னா கேப்சர் 1 அப்படின்னு ஒரு பிகேப் என்ஜி வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அதே எக்ஸாம்பிள் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த கேப்சர் 1.pkpng-ஐ வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே 34 பேக்கெட்ஸ் வந்து அந்த ஃபைலில் இருக்குது, ஏன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இருக்குது இப்போது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் இல்லையா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சு. ஸோ ரீசெண்ட் ஃபைல் எல்லாம் இந்த ஓப்பன் ரீசெண்டில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மர்ஜ். இந்த மர்ஜ் பார்க்குறதுக்கு நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ இதில் நோட் பண்ணி வச்சுங்க, இங்கே வந்து 34 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக இப்போ வந்து இன்னொரு கேப்சர் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 18 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கேப்சர் 2 அப்படிங்கிற ஃபைலில் வந்து சேவ் பண்ண போகிறேன். கேப்சர் 2. ஸோ இத்தையும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மர்ஜ் ஆப்ரேஷன் நீங்கள் இதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது, ஓகே மர்ஜ்னா ரெண்டு பிகேப் ஃபைல்ஸை வந்து மர்ஜ் பண்ணோம். ஸோ அதுதான் மர்ஜ். ஸோ இப்போ நான் எக்ஸிஸ்டிங் 18 பேக்கெட்ஸ் இருக்குது, அந்த 18 பேக்கெட்ஸ் கூட நான் 34 பேக்கெட்ஸை மர்ஜ் பண்ணணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ரீபெண்ட் பேக்கெட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஃபைல். ப்ரீபெண்டனா இங்கே ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட் இடத்துலேருந்து கேப்சர் 1 இருக்கிற ஃபைலெல்லாம் அதில் இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்ட் பேக்கெட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்படியே எண்டில் போய் அப்பெண்ட் ஆகும், இந்த ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் மாதிரி. ஸோ லாஸ்ட்டில் போய் உட்காரோம். ப்ரீபெண்ட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்லேயே வந்து உட்காந்துரும். நான் மர்ஜ் பேக்கெட்ஸ் க்ரோனாலஜிக்கல் அப்படின்னு கொடுத்தோன்னா பேக்கெட்ஸோடைய டைம் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீபெண்ட் பேக்கெட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னா
ஸ்டார்டிங் லொக்கேஷனில் போய் உட்காரோம் இந்த கேப்சர் 1.5 வந்து. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 34 பேக்கெட்ஸும் பிகேப் கேப்சர் 1 ஃபைலுடையது, அதுக்கப்புறமா வருது வந்து கேப்சர் 2 ஃபைல்து. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெண்டு கேப்சர் ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ண முடியுது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான், நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயும் மர்ஜ் பண்ணலாம், இல்லை டைம் பிரகாரம் மர்ஜ் பண்ணலாம், இல்லைன்னா லாஸ்ட்லேயும் மர்ஜ் பண்ணலாம். ஸோ இத்தனை நான் வந்து கேப்சர் 3 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ கேப்சர் 3. ஸோ நெக்ஸ்ட், ஸோ சேவ் பார்த்தாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஹெக்ஸ் டம்ப். ஹெக்ஸ் டம்ப்னா இதுதான். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஹெக்ஸ் டம்ப். யூஸ்வலாக லினக்ஸில் நீங்கள் வந்து டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த XXD, GHEX. ஸோ இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். டேட்டா வந்து எப்போவுமே ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வயர்ஸில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கும், பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் கணக்கில். ஸோ நம்மளுக்கு ரொம்ப லீஸ்ட் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கிற ஹெக்ஸ் டம்பை வந்து நம்ம இம்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இம்போர்ட் ஃப்ரம் ஹெக்ஸ் டம்ப் அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் தேவைப்படுது. ஸோ அந்த ஃபைலில் வந்து ஹெக்ஸ் டம்ப் இருக்கணும். ஸோ இந்த ஹெக்ஸ் டம்பை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் ஓப்பன், பிகேப் கேப்சர் 1. ஸோ இதில் வந்து 34 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ காப்பி பைட்ஸ் ஆஸ் ஆஸ்கி டம்ப் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஹெக்ஸ் டம்ப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா காப்பி ஆகிடும். ஸோ அதை நான் வந்து ஹெக்ஸ் டம்ப் அப்படிங்கிற ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த வேல்யூஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா D8 இருக்குது, அதே மாதிரி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 89 இருக்குது. ஸோ அதே தான் இருக்குது. ஸோ D8 89. இதை நான் சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஹெக்ஸ் டம்ப் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெக்ஸ் டம்ப் ஃபைலில் வெறும் இந்த பேக்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு பேக்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் ஃப்ரம் ஹெக்ஸ் டம்ப், ப்ரௌஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் டம்ப் ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் ஆஃப்செட் வந்து கொடுக்கணும், ஏன்னா டேட்டா வந்து இதில் ஹெக்ஸாடெசிமலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக இம்போர்ட் கொடுத்துருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேக்கெட் மட்டும் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் இம்போர்ட் ஃப்ரம் ஹெக்ஸ் டம்ப். ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டான ஹெக்ஸ் டம்ப்பை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பழைய கேப்சர் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். கேப்சர் 1.pkf, 34 பேக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ சேவ் ஆஸ் பார்த்தாச்சு. ஃபைல் செட். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து வயர்ஷா இருக்க ஃபஸ்ட் டைம் இல்லை, எப்போவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டெம்பரரி ஃபைலுக்கு தான் இந்த கேப்சர் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணோம். யூஸ்வலாக அந்த கேப்சர் ஃபைல் வந்து சிங்கிள் ஃபைலில் தான் சேவ் பண்ணோன்ட்டு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய நெட்ஒர்க்கில் போய் கேப்சர் பண்ணிங்கன்னா இது வந்து நிறைய ஃபைல்ஸில் வந்து ஸ்கேட்டர் பண்ணி அதை சேவ் பண்ணோம், ஒரே பர்டிகுலர் ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காது இந்த டேட்டா. ஸோ அது தான் ஒரு ஃபைல் செட்டுன்னு சொல்கிறோம். ஃபைல் செட்டனும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபைல்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் கேப்சரில் பார்த்தீங்கன்னா 34 பேக்கெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 34 பேக்கெட்ஸ் வந்து சிங்கிள் ஃபைல் செட்டில் இருக்குது, அதாவது கேப்சர் 1.pkf-ல. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் செட், அது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபைல் செட், லிஸ்ட் ஃபைல்ஸ், நீங்கள் குத்திங்கன்னா கேப்சர் 1.pkf-png எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி இது எங்கே இருக்குது, சைபர் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் புதுசாக ஒரு கேப்சரை க்ரியேட் பண்ணேன்னா, ஸோ கேப்சர் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கேப்சர் ஆகும்போது யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு புது ஃபைலுக்கு வந்து சேவ் ஆகாது, இது வந்து ஒரு டெம்பரரி ஃபைலுக்கு தான் போய் சேவ் ஆகும். ஸோ அதை வந்து பார்க்கணுன்னா ஃபைல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ஃபைல், ஃபைல் செட், லிஸ்ட் ஃபைல்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா ஒயர்ஷார்க் வைஃபை, இங்கே ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்குது.
இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து கரண்ட் டேட் ப்ளஸ் டைமோட காம்பினேஷன் தான் இது. இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபைல் செட்டோடைய நேமிங் கன்வென்ஷன் அது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஈத்தர்நெட் இல்லை லூப் பேக்கில் கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த வைஃபை இருக்கிற இடத்துல எல்ஓ இடிஹெச் அந்த மாதிரின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டைம் ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறமா ரேண்டமாக ஒரு சீரியல் நம்பர் மாதிரி அப்பெண்ட் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். இது எங்கே சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சி யூசர் சைபர் பேப்பல் ஆப் டேட்டா லோக்கல் டெம்ப். ஸோ டெம்ப்ரரி லொக்கேஷனில் தான் இதை வந்து சேவ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் இந்த கேப்சர் ஃபைலில் வந்து சேவ் பண்ணல, அதனால தான் இங்கே வந்து ஆஸ்டிக் காட்டுது. ஆஸ்டிக் இங்கே காட்டுதுன்னா இந்த கரண்ட் கேப்சர் ஃபைலில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக சேவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், கேப்சர் 1, கேப்சர் 2, கேப்சர் 3 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணல. ஸோ அதனால தான் வயர்ஷார்க் வந்து பை டிஃபால்ட்டாக டெம்ப்ரரி டைரக்டரியில் அதுவே தகுந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வென்ஷனை வச்சு சேவ் பண்ணிக்கிது. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா டெம்ப்ரரி டைரக்டரி, அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓவர் ரைட்டடாக டிலீட் ஆகலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எப்போவுமே சேவ் அஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்களே சேவ் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபைல் செட்டை வந்து. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபைடு பேக்கெட்ஸ். நம்ம ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபைட் பேக்கெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே செலக்ட் ஆகிற பேக்கெட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட், அதாவது TLS V1.2 ப்ரோட்டோகால், ஸோ இந்த பேக்கெட்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபைட் பேக்கெட்ஸ் கொடுத்தோன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், நான் வந்து இதுக்கு பேக்கெட் 1 அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஸோ இத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் பேக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டலாக கேப்சர்டு வந்து 52 கேப்சர்ட் பேக்கெட்ஸ் இருக்குது. டிஸ்பிளேடும் 52 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபில்டர், ஒரு சிம்பிள் ஃபில்டர் நான் HTTP அப்படின்னு கொடுத்தேன்னா எதுவுமே இல்லை. ஸோ TCP, ஓகே, TCPயில் சில பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபைடு பேக்கெட்ஸ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சர்டு வந்து 52 இருக்குது, ஆனால் டிஸ்பிளேடு வந்து 27. ஏன்னா நான் வந்து டிஸ்பிளே ஃபில்டர் போட்டிருக்கேன். அவுட் ஆஃப் 52 பேக்கெட்ஸில் 27 பேக்கெட்ஸ் வந்து TCPயில் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன், டிஸ்பிளேட். ஸோ வெறும் எனக்கு 27 பேக்கெட்ஸ் மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து TCP பேக்கெட்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம என்ன டிஸ்பிளே ஃபில்டர் போடுறோமோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், TLS, வெறும் TLS பேக்கெட்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ அப்போது எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபைடு பேக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட் வந்து வெறும் 15 தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேட் வேணும்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரேடியோ பாக்ஸை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்டட் பேக்கெட்ஸ் கூட இருக்குது. நம்ம ஒரு பர்டிகுலர், நான் ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் பேக்கெட் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 to 100 பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை 1 to 10 எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கெட்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கெட் டைசெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு பேக்கெட்டோடைய டைசெக்ஷன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து TLS இருக்குது. ஏன்னா இது ஒரு TLS பேக்கெட், ஃபஸ்ட்டு நம்ம TCPயை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு TCP பேக்கெட் இது, அப்புறமா IP வருது, இத்தர்நெட், அப்புறமா ஃப்ரேம் வருது. ஸோ இத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்னா அதுக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கெட் டைசெக்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ இன்னும் வந்து எக்ஸ்போர்ட் டைசெக்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து JSON-ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம், PDML, ஒரு CRA, ஏன்னா ஒரு சி ப்ரோக்ராம் வந்து இந்த பேக்கெட் ஃபைலில் ப்ராசஸ் பண்ணோன்னா அதுக்கு அரேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பேக்கெட்டும் டிஃபைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சி அரேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சி லாங்குவேஜ் சின்டாக்ஸில் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி ஆஸ் பிளெயின் டெக்ஸ்ட்டு இருக்குது, ஆஸ் CSV-யும் இருக்குது. ஸோ ஆஸ் பிளெயின் டெக்ஸ்ட்ன்னு கொடுத்தான்னா இப்போ வந்து ஒரு சிம்பிள் export 1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கேப்சர்டா இல்லை பர்டிகுலர் டிஸ்பிளேடா அப்படின்னு ஒரு ரேடியோ பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் export 1.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பேக்கெட்டு 00 டைமில், ஸோ அது வந்து இங்கே இருக்குது, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ப்ரோட்டோகால் அப்ளிகேஷன் டேட்டா. அப்புறமா இந்த நெக்ஸ்ட்டு செக்ஷனில் என்ன இருக்கோ அது அந்த ஃப்ரேம் இத்தனை டிஎல்எஸ். ஸோ அதே மாதிரி பேக்கெட் 2, பேக்கெட் 3, ஸோ எல்லாமே இப்படி தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் டெக்ஸ்ட் ஃபைலில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜேசன் கொடுத்தானா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பேக்கெட் டே செக்ஷன் ஆஸ் ஜேசன். ஸோ ஜேசன் 1 கொடுக்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணலாம். இதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஜேசன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் ஒத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டிஸ்பிளே ஃபில்டர் தான். இந்த ஃப்ரேம் டாட் டைம் எப்போச்சு, இந்த ஈத்தர்நெட் ஐபி டாட் டீட்டெயில், ஐபி டாட் ஃபோட்டோ, இதெல்லாம் ஆக்சுவலாக டிஸ்பிளே ஃபில்டர் தான். நான் இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே நான் கொடுக்கலாம் ஒரு டிஸ்பிளே ஃபில்டராக, அதை நான் கொடுக்கலாம். இங்கே கொடுத்தா நான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது, ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான டிஸ்பிளே ஃபில்டர். ஸோ இதை நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அத்தை அது மட்டும் அதோடைய வேல்யூஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐபி டாட் ஹோஸ்ட், ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபில்டராக இருந்தோன்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்ஸ் இருக்குது அது ஃபில்டர்ஸில், இதை டீட்டெயில் அப்புறமா பார்க்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இஸ் ஈக்குவல் டு ஐபி டாட் ஹோஸ்ட். ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஹோஸ்ட் வந்து 172.217.166.110 அப்படி இருந்தால் மட்டும் அது மட்டும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இல்லைன்னா டெஸ்டினேஷனில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த பேக்கெட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் எப்போவுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜேசனில் பண்ணிங்கன்னா நல்லது, ஏன்னா ஜேசனில் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸில் வச்சு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனாக இருக்கட்டும், பிஹெச்பியாக இருக்கட்டும், ப்ராசஸிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜேசனில் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ சிஎஸ்வி உங்களுக்கே தெரியும், சிஎஸ்வி ஃபைலானா என்னென்ன. ஸோ சிஆர்ஏஸ், அப்புறம் ஜேசன், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பேக்கெட் பைட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நான் இந்த பைட்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டோடைய பைட்ஸை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டாட் பைன், அப்புறம் டாட் டேட், டாட் ரா அப்படின்ற ஆப்ஷனில் வந்து சேவ் பண்ணோம். ஸோ இதை நான் வந்து பைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், பைட்ஸ். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், பைட்ஸ் டாட் பைனரி. ஸோ எடிட் வித் நோட் பேட். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி வருதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கோ அது தான் அங்கே சேவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரீடபிளாகவே இல்லை, இதெல்லாம் ரீடபிள் கேரக்டர்ஸ் இல்லை, அதனால தான் நம்மளால் இதை வந்து நோட் பேட்லேயும் பார்க்க முடியல. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், எதை வச்சு நீங்கள் வந்து இந்த டேட்டா தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரேமில் வந்து 946 பைட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ 946 பைட்ஸ் இருக்கிற பேக்கெட் இது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த பைட்ஸ் டாட் பைனரி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து சைஸ் இருக்குது, 1 KB அப்படின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் 946 பைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் டு 1 KB. ஸோ அதனால் விண்டோஸில் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸோடைய ஒரு ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டோடைய டேட்டாவை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்பயே நீங்கள் பார்த்தப்போ நம்ம வெறும் எக்ஸ்டம்ப் எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதாவது ரைட் கிளிக் கொடுத்து ஆஸ் எக்ஸ்டம்ப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இதுவும் அதுவும் வேறு ஒரு ஆப்ஷன், இது வந்து எக்ஸ்டம்ப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் பேக்கெட் பைட்ஸில் வந்து, அதாவது எக்ஸ்போர்ட் பேக்கெட் பைட்ஸில் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் பைனரி டேட்டாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதாவது ஒயரில் எந்த ஃபார்மாக போதோ அந்த ஃபார்மோடைய டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிடியூஸ் டு ஃபைல், அப்புறம் எக்ஸ்போர்ட் டிஎல்எஸ் செஷன் கீஸ். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ், இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்எஸ் செஷனை வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிறேன், அதாவது HTTPS செஷன். ஸோ SSL இன்வால்வ் இருக்கிற செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டா இங்கே வந்து என்கிரிப்டட் அப்ளிகேஷன் டேட்டான்னு இருக்குது. இங்கே வந்து என்கிரிப்டட் டேட்டா இது, ஃபார் எக்ஸாம்பிள் HTTP இருந்துச்சுன்னா உங்களால் வந்து இதை பார்த்துருக்க முடியும், ஏன்னா SSL கிடையாது. ஸோ இது வந்து SSL டிராஃபிக் இது. ஸோ இப்போ வந்து எல்லா அப்ளிகேஷன் டேட்டாவும் இந்த என்கிரிப்டட் அப்ளிகேஷன் டேட்டா அப்படிங்கிற காலமில் தான் போவோம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா
உங்களுக்கு வந்து ப்ரைவேட் கீ வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரைவேட் கீ இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து டீகோட் பண்ணி பார்க்க முடியும், அதாவது டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அத்தெல்லாம் பண்ணோன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டான யூசேஜ். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த எக்ஸ்போர்ட் டிஎல்எஸ் செஷன் கீஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது, ஸோ வயர்ஷார்க் மூலயமா நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் புதுசாக கேப்சரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு சாம்பிள் டேட்டா ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன், சாம்பிள் பிடிஎஃப் ஃபைலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் பிடிஎஃப் இருக்குது. நான் இப்போது டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து யூசராக நினச்சிக்கோங்க. ஏதோ ஒரு யூசர் எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கான், நீங்கள் வந்து இதை வந்து வயர்ஷார்க் மூலமா ஸ்னிஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த பேக்கெட், அதாவது இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைலை வயர்ஷார்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு HTTP கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸு யூசர் டவுன்லோட் பண்ணணும் அதெல்லாம் வயர்ஷார்க் மூலமா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் டாட் பிடிஎஃப் வந்து ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா fevicon.io யூஸ்வலாக இமேஜ் ஃபைல்ஸு, இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸு, ஜேஎஸ் ஃபைல்ஸு, அது எல்லாமே இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இத்தனை வந்து எல்லாமே சேவ் பண்ணலாம், அதாவது என்னுடைய லோக்கல் சிஸ்டம்க்கு வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணும்போது நிறையா ஃபைல் டவுன்லோட்ஸ் இருக்கும், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் பிடிஎஃப் நான் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன், கரெக்டாக அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நான் பேக்கெட் நம்பர் கூட கொடுக்கலாம், 526 இல்லைனா 5 அப்படின்னு கொடுத்தா பேக்கெட் நம்பரில் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா வரும். இது ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஃபீல்டில் போய் பார்க்கும், அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இத்தனை வந்து சேவ் பண்ணலாம், சேவ் ஆல் பண்ணலாம். என்னுடைய லோக்கல் சிஸ்டமில் வந்து நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன் இந்த சாம்பிள் டாட் பிடிஎஃப்ல, சாம்பிள் டாட் பிடிஎஃப் சேவ். ஸோ இத்தனை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் பிடிஎஃப் வந்துடுச்சு. ஸோ இத்தனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ப்ரௌசரில் நான் என்ன பார்த்தனோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோடை வந்து ஆக்சுவலாக உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது தான் எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். HTTP மட்டும் இல்லாமல் IMF, SMB, TFTP எல்லாம் இருக்குது. SMB-னா என்ன உங்களுக்கே தெரியும், இந்த ஃபைல் ஷேர்ஸ், விண்டோஸ் ஃபைல் ஷேர்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபைல் ஷேர் மூலயமா யாராச்சும் இருந்தால் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஸ்னிஃப் பண்ணி உங்களுடைய லோக்கல் மிஷினில் ஒரு காப்பியை வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆப்ஷன். பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கரண்ட் கேப்சர்ஸில் என்னென்ன கேப்சர் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே ப்ரிண்ட் பண்ணலாம் ஒரு ப்ரிண்டரை வச்சு. யூஸ்வலாக இது ரொம்ப ஸ்கிரிபிள்டாக இருக்கும், நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவிட். ஸோ ஃபைல் ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, ரெண்டை தவிர. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து காப்பி. ஸோ வந்து நான் வந்து ஆல் விசிபிள் ஐட்டம்ஸ் இப்படி கொடுத்துட்டேன்னா இந்த வயர்ஷார்க் இன்டர்ஃபேஸில் என்னென்ன விசிபிளாக இருக்கோ எல்லாமே காப்பிடும். ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தேன்னா எல்லாமே காப்பிடும். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து சேவ் பண்ணப்பேன். ஸோ டெஸ்க்டாப் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன விசிபிளாக இருக்கோ எல்லாமே இங்கே வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சேவ் பண்ண மாட்டேன், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். மீடியா ஹைப்பர் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஐபி ஓப்பன் பண்ணல, ஆனால் TCP ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஏ எல்லாம் ப்ரெஸ் பண்ணேன்னா காப்பிடும். இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தேன்னா நான் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கேனோ அது மட்டும் தான் இங்கே வந்து பேஸ்ட்டாக இருக்கேன். TCP ஓப்பன் பண்ணியிருந்தேன், அதுவும் இங்கே வந்திருக்கேன். HTTP ஓப்பன் பண்ணியிருந்தேன், அதுவும் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மீடியா டைப். ஸோ இதை நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ அதுதான் காப்பி. ஆல் விசிபிள் ஐட்டம்ஸ், ஆல் விசிபிள் ஐட்டம்ஸ்னால் இந்த பர்டிகுலர் பெனில் என்னென்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாமே காப்பி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி
ஆல் விசிபிள் செலக்டட் ட்ரீ ஐட்டம்ஸ். இது கொடுத்தாங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் ட்ரீயை கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி ட்ரீயை கிளிக் பண்ணியிருக்கேன், அது மட்டும் தான் காப்பி பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி மட்டும் வேணும், இல்லை ஹெச்டிடிபி மட்டும் வேணும், இல்லை மீடியா டைப் மட்டும் வேணும். ஸோ அது மட்டும் வேணுன்னா நான் பர்டிகுலர் ட்ரீயை வந்து காப்பி பண்ணலாம். ஸோ அது வந்து ஆல் விசிபிள் செலக்டட் ட்ரீ ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் கொடுத்தேன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஒன்று வருது. ஸோ அதே மாதிரி இந்த டிசிபி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அது மேலே கிளிக் பண்ணி நான் வந்து காப்பி கொடுத்தேன்னா அது வந்து காப்பியிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இங்கே என்ன இருக்கோ, அதாவது இந்த ஹெடர், ஸோ இந்த ஹை லெவல் சம்மரைஸ்டு டேட்டா வந்து காப்பி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி ஃபீல்டு நேம் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ ஃபீல்டு நேம் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரீக்குள்ளே பார்த்திங்கன்னா சோர்ஸ் போர்ட் வந்து ஃபீல்டு நேம்னு சொல்கிறோம், அது பக்கத்தில் என்ன இருக்கோ அது வந்து ஒரு வேல்யூ. ஸோ இங்கே வந்து டெஸ்டினேஷன் போர்ட் வந்து ஃபீல்டு நேமு 5544 வந்து அதோடைய வேல்யூ. ஸோ இத்தனை வந்து காப்பி பண்ணலாம், காப்பி ஃபீல்டு நேம் இப்படி கொடுத்தான்னா டெஸ்டினேஷன் போர்ட் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசிபி டாட் டெஸ்டினேஷன் போர்ட். ஸோ அதே மாதிரி வேல்யூ எனக்கு வேணும்னா ஹிட் காப்பி வேல்யூ. ஸோ இது கொடுத்தான்னா வேல்யூ வந்து 5544. ஸோ இது தான் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஃபீல்டு நேம், வேல்யூ. இப்போ நான் ஒரு ஃபில்டரை நான் வந்து காப்பி பண்ணோன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிபி ஃப்ளாக்ஸ்குள்ளே இந்த சிங்க் பிட் இதுக்கு தேவையான ஃபில்டரை வந்து நான் காப்பி பண்ணோன்னா, நான் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போய் கிளிக் பண்ணி ஆஸ் ஃபில்டர் எனக்கு காப்பி பண்ணிங்கன்னா அதோடைய ஃபில்டர் டேட்டா இங்கே வந்துடும், டிசிபி ஃப்ளாக்ஸ் டாட் சிங். ஸோ பொதுவாக காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டோகால்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது சில சமயம் நீங்கள் வந்து இதுக்கு பர்டிகுலராக நீங்கள் ஃபில்டர் போடணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ஃபில்டர் தெரியலனாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி ஆஸ் ஃபில்டர்னு கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பேக்கெட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாரே ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபில்டர் இருக்குது. டிஸ்பிளே ஃபில்டரில் வந்து நான் டிஸ்பிளே ஃபில்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி மட்டும் தான் நான் வந்து இப்போ நான் பார்க்கணுன்னா வெறும் டிசிபி மட்டும் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் வந்து ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் பேக்கெட்டுக்கு போவோம். ஸோ இதோடைய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்தான்னா நெக்ஸ்ட்டு சர்ச். ஸோ நீங்கள் பொதுவாக ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் கூட நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணோன்னா ஃபைண்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டுக்கு போவீங்க இல்லையா. ஸோ கண்ட்ரோல் என் தான் ப்ரெஸ் பண்ணிங்க நோட் பேட்லையோ. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் பேக்கெட்டுக்கு வந்து போவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ப்ரீவியஸ் பேக்கெட் போனோன்னா கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணேன்னா ப்ரீவியஸ் டிசிபி பேக்கெட் வந்து போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஹெச்டிடிபி கொடுக்குறேன், ஹெச்டிடிபி கொடுத்தானா வேறு ஹெச்டிடிபி பேக்கெட்ஸ் தான் வரும். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் என் கொடுத்தானா நெக்ஸ்ட் ஹெச்டிடிபி பேக்கெட் இங்கே ஃபேக் கவுண்டர் டைக்கு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு நெக்ஸ்ட் பேக்கெட் பார்த்தோன்னா இங்கே நாட் ஃபவுண்ட். ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஃபில்டர் மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை கூட சர்ச் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, எஸ்எல் டேட்டா இது ஹெச்டிடிபி டிராஃபிக். ஆக்சுவலாக பொதுவாக ஒரு ஸ்ட்ரிங் ஆனால் நீங்கள் என்ன வேல்யூஸ் ஆனால் இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் டேட்டானு இருக்குது. ஸோ அத்தனை கொடுத்தாலும் இந்த பர்டிகுலர் பேக்கெட் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்எஸ் கொடுக்குறேன், டிஎல்எஸ் கொடுத்தோன்னா டிஎல்எஸ் ப்ரோட்டோகால்ஸ் தேவையான அது சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த டிஎல்எஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது வந்து ஃபைண்ட் பேக்கெட். ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ப்ரீவியஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க் அன்மார்க். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், கேன்சல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1339 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வெறும் ஏஆர்பி பேக்கெட்ஸ், ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஏஆர்பி பேக்கெட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் கலரில் இருக்கணும்,
கலர் தேவையில்லை, இத்தனை நான் வந்து மார்க் பண்ணிக்கணும்னா நான் வந்து மார்க் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் ஆல் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. ஸோ ஏஆர்பி பேக்கெட்ஸ் எல்லாமே நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபில்டரை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட் பண்ணாலும் ஏஆர்பியை வந்து ஹைலைட் இருக்குது. ஸோ எங்கெங்கே ஏஆர்பி பேக்கெட்ஸ் இருக்கோ, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு பெரிய ஒயர் ஷார்க் அனாலிசிஸ் பண்ணும்போது, பேக்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது சில மலீஷியஸ் அதாவது ஒரு பேட் நெட்ஒர்க் இல்லைனா ஒரு பேட் நெட்ஒர்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கணும், நம்ம எங்கெங்கே இருக்குது அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வர பேக்கெட்ஸை கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்மார்க். ஸோ மார்க் பண்ணதை அன்மார்க் பண்ணோன்னா அன்மார்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நேவிகேட்டும் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பேக்கெட் போகலாம், இல்லை ப்ரீவியஸ்லி மார்க்கெட் பேக்கெட்க்கு வந்து நம்ம போகலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு மார்க் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கோ அது வந்து அனுப்புவோம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன், அன்மார்க் ஆல் டிஸ்பிளேட். ஸோ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இக்னோர் பேக்கெட். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்எஸ். ஸோ இப்போ நான் பர்டிகுலர் டிஎல்எஸ் பேக்கெட்டில் நெசல் ப்ரோட்டோக்கால் பேக்கெட்டை வந்து நான் வந்து இக்னோர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் இக்னோர் ஆல் டிஸ்பிளேட்னு கொடுக்கலாம், இல்லை பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து நான் வந்து இக்னோர் பண்ணலாம். இக்னோர் கொடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து இக்னோர் ஆகிடும், நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இது நிறையா பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ சரியாக தெரியல, நான் வந்து ஏஆர்பியை கொடுக்குறேன். ஸோ ஏஆர்பி எடிட் இக்னோர் ஆல் டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் தெரியாது நம்மளுக்கு. ஸோ யூஸ்வலாக இக்னோர் ஆன பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் ஆகாது. ஏன்னா நான் ஏன் ஏஆர்பி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, ஏஆர்பி வந்து தேவையில்லாத ப்ரோட்டோக்கால். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலுக்கு தேவையான பேக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணும்போது இந்த ஏஆர்பி பேக்கெட்ஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இது, இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாமோ இல்லை வந்து கேப்சரே பண்ணாமல் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டிஸ்பிளே ஃபில்டரை போட்டு இக்னோர் பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்படி தான் ஒரு பேக்கெட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலை வச்சு இல்லை எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணலாம். ஸோ இக்னோர் பண்ணதை நீங்கள் வந்து அன்இக்னோர் பண்ணோன்னா அன்இக்னோர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம் அந்த ஏஆர்பி பேக்கெட்டை, அது வந்து இக்னோர்ட் அப்படின்னு காட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்காக இருக்குது. ஸோ இத்தனை வந்து அன்இக்னோர் பண்ணோன்னா அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு எடிட்டுக்கு போயிட்டு அன்இக்னோர் அப்படின்னு கொடுத்தோன்னா அன்இக்னோர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஏஆர்பி பேக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செட் அன்செட் டைம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது. எப்போவுமே எல்லா பேக்கெட்ஸ்க்கு ஒரு டைம் இருக்கும், இது வந்து ஃபஸ்ட்டு கேப்சர்டு அதனால் இது 0.0 அப்படின்ற டைமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்சர்டு வந்து 0.0 மில்லி செகண்டில் வந்து கேப்சர் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேப்சருக்கு இந்த பர்டிகுலர் பேக்கெட்க்கு வந்து நான் வந்து டைமை வந்து ரீசெட் பண்ணோன்னா ரைட் கிளிக் செட் அன்செட் டைம் ரெஃபரன்ஸ்னு கொடுக்கலாம், இல்லைனா இங்கேயும் போய் கொடுக்கலாம். ஸோ செட் அன்செட் டைம் ரெஃபரன்ஸ் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆஸ்டிக் ரெஃப் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறமா வர டைம் வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிருக்குது. இது ஏன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து அன்செட் பண்ணிடுறேன், ஃபைல் அன்செட் டைம் ரெஃபரன்ஸ். இப்போ மறுபடியும் ரீசெட் ஆகிடுச்சு. இப்போது இத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா டைம் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது வயர்ஷாக இருக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா செட் த டைம் ஃபார் இந்த டைலாக் பாக்ஸில் இந்த பர்டிகுலர் ரேடியோ பட்டன் ஆப்ஷனில் செட் த டைம் ஃபார் பேக்கெட் நான் இங்கே வந்து ஒன்றுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கணும், இயர் மந்த் டே அவர் மினிட் செகண்ட்ஸு மில்லி செகண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து என்னுடைய டேட் பார்த்திங்கன்னா 24/10/2019. ஸோ 24 அக்டோபர் 2019. ஸோ இங்கே நான் வந்து அத்தை அப்படியே கொடுக்குறேன், 2019 10 24 ஸ்பேஸு அவர் 20 நான் வந்து 13 கொடுக்குறேன், அதாவது 8:30 செகண்ட்ஸ் வந்து 00
ஸோ மில்லி செகண்ட்ஸும் நான் வந்து கொடுக்கணும்னா டாட் வச்சு நான் வந்து 20 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செட் த டைம் ஃபார் பேக்கெட் 1, இந்த ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்கு, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்கு இந்த டைமில் கேப்சர் பண்ணதான் நோட் பண்ணிக்கோ. அதாவது 8:30 மணிக்கு இங்கே வந்து டைம் பார்த்திங்கன்னா 8:22, ஆனால் நான் 8:30 கேப்சர் பண்ண மாதிரி இங்கே வந்து செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வர நெக்ஸ்ட் பேக்கெட்டுக்கு தென் செட் பேக்கெட் 2. ஸோ இந்த செகண்ட் பேக்கெட்டுக்கு நான் வந்து 8:31 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 1 நிமிஷம் கழித்து கேப்சர் ஆன மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. எப்போவுமே ஃபஸ்ட் கேப்சர் வந்து 0. இது வந்து 8:30 கேப்சர் இருக்குது. 8:30க்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பேக்கெட் கேப்சர் இருக்குது. அதுக்கு செகண்ட் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏன் 60 செகண்ட்ஸ்னால் இங்கே செகண்ட் பேக்கெட்க்கு வந்து நான் 8:31 கொடுத்துருக்கேன். ஸோ 8:30 to 8:31 வந்து 1 மினிட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 மினிட் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ இந்த தேர்ட் பேக்கெட் பார்த்திங்கன்னா 79 அப்படின்னு இருக்குது. இது ஏன் 79 இருக்குன்னா, இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருந்திருக்கு. ஸோ அண்டூ ஆல் ஷிஃப்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணான்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனர் மில்லி செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸால் வர வேல்யூஸ் தான் அதெல்லாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கெட்க்கு வந்து நம்மளே டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டைம் ஷிஃப்ட் தான். ஸோ டைம் ஷிஃப்ட் பார்த்தாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் கமெண்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் பேக்கெட்க்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேக்கெட் கமெண்ட், ஸோ திஸ் இஸ் எஸ்எஸ்எல் பேக்கெட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தான்னா இங்கே கீழே வந்து டிஸ்பிளே இருக்கும் பேக்கெட் கமெண்ட்ஸ், திஸ் இஸ் எஸ்எஸ்எல் பேக்கெட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பேக்கெட்ஸ்க்கு நீங்கள் எங்கேயாச்சும் செப்பரேட்டாக ஒரு நோட் பேடில் கமெண்ட், அதாவது ஏதாச்சும் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ்க்கு வார்முக்கு தேவையான ஒரு வார்ம் பேக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கணும்னா நீங்கள் செப்பரேட்டாக நோட் பேடில் தான் போய் பண்ணோன்ட்டு இல்லை, அந்த பர்டிகுலர் பேக்கெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அங்கேயே போய் கமெண்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ கமெண்டான பேக்கெட்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும்னா டிலீட் ஆல் பேக்கெட் கமெண்ட்ஸ்னு கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தோன்னா எல்லா பேக்கெட்ஸும் டிலீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் கமெண்ட்டு வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர் ஷார்ட்டில், இருந்தாலும் ஒரு சின்ன பேசிக் கொடுக்குறேன். ப்ரிஃபரன்சஸில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன், அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர், ஏன் நோட் பேட் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, இந்த விஜுவல் கோட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். காலம்ஸ் எல்லாம் எப்படி என்னென்ன டிஸ்பிளே பண்ணோம், அந்த ஃபொண்ட்டு கலரெல்லாம் எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாம் ப்ரிஃபரன்சஸ் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கோ அந்த அவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போக போக நீங்கள் வயர் ஷார்க் யூஸ் பண்ண போனால் உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸை நீங்களே சூஸ் பண்ணிப்பீங்க. அதாவது இந்த ஃபண்ட்ஸு, இந்த ஃபில்டர்ஸு எல்லாமே நீங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் பண்ணிக்கினீங்கன்னா யூஸ்வலாக இது ஒரு டெம்பரரி ப்ரொஃபைலாக தான் சேவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல்ஸு. இப்போ கரண்ட்லி என்னுடைய கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல் வந்து டிஃபால்ட்டு, இது வந்து ஆப் டேட்டாவில் இருக்குது, ரோமிங் வயர் ஷார்க் அப்படிங்கிற லொக்கேஷனில். ஸோ நான் பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை நான் வந்து சேவ் பண்ணி எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும்னா நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சைபர் பிளாக் ஹோலுடைய ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இதில் இந்த கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைலில் நான் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்கேனோ, ஸோ இதை நான் வந்து அங்கே நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா, ஸோ இது வந்து என்னுடைய கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து சைபர் பிளாக் ஹோலில் இருக்கும். ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக அப்டேட்டாக வாய்ஸாக ப்ரொஃபைல்ஸ் சைபர் பிளாக் ஹோலில் இருக்கும். ஸோ இது என் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு வேறு கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணிங்கன்னா வயர் ஷார்க் டேட்டாவை, ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல்ஸு. அவ்வளோ ஒன்றும் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் அட்வான்ஸ்டு வயர் ஷார்க் வீடியோஸ் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரிஃபரன்சஸும் அவ்வளோதான். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஞ்சம் டாபிக், இது நான் போக போக அப்புறமா எடுக்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபைல் அண்ட் எடிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வியூ அப்புறம் கோ மெனுவை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.